வணக்கம் நண்பர்களே, அகவிலைப்படி அரசு ஊழியர்களுக்கு வரும் ஜனவரி 1 முதல் மேலும் பல அறிவிப்புகள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல முழுவதும் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம டுடேஸ் தகவல் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல உள்ள நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்டேட் செய்யும் போது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். வருகிற ஜனவரி 1 முதல் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு அப்படிங்கிற அறிவிப்பை சட்டசபையில அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் முதல்வர் பல்வேறு அறிவிப்புகளை அறிவித்து வருகிறார். அதன்படி இன்று 110 கீழ் முதல்வர் கூறியதாவது, அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்கள் அகவிலைப்படி உயர்வு 1/1/2022 முதல் வழங்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். அகவிலைப்படி அமல்படுத்தப்படுவதால் 16 லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. கடும் நெருக்கடியான சூழல் இருப்பினும் அகவிலைப்படி அமல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்களிடையே வந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அரசு பணிகளில் காலியாக உள்ள இடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், அரசு பணியாளர்களுக்கு கூடுதல் கல்வி தகுதிக்கான ஊக்கத்தொகை விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் கூறியிருக்கிறார். பட்ஜெட்டில் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்கள் அகவிலைப்படி உயர்வு ஏப்ரல் முதல் அமல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஜனவரியிலேயே அகவிலைப்படி வழங்கப்படும் என முதல்வர் அறிவித்து இருக்கிறார். சோ அதனால வந்து அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்கள் வந்து பெரும் மகிழ்ச்சியை வந்து மகிழ்ச்சியில இருக்காங்க. ஏன்னா வந்து பட்ஜெட்ல வந்து பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் வந்து நிதியமைச்சர் அவர்கள் வந்து ஏப்ரல் மாதத்துல இருந்து தான் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப சட்டசபையில 110 கீழ் விதியில் வந்து முதல்வர் வந்து அந்த 110 கீழ் விதியில் வந்து சொல்லி ஜனவரி மாதமே வந்து வழங்கப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதனால வந்து அரசு ஊழியர்களுக்கு வந்து பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சோ இது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அகவிலைப்படி உயர்வுங்கிறது அவங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஒரு நிதி, அதை வந்து கொடுப்பதுக்கு வந்து தாமதமாகி வந்துகிட்டே இருக்கு. அதனால வந்து இது வந்து பட்ஜெட் பிரச்சனை, ஏன்னா வந்து பேமெண்ட் வந்து நிதி பற்றாக்குறைகள் இதனால வந்து தள்ளி போய்கிட்டே இருந்தது. இப்ப வந்து ஜனவரியில கொடுக்கறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறது வரவேற்கக்கூடிய விஷயம்தான். இதனால வந்து அரசு ஊழியர்கள் பெரும் மகிழ்ச்சியை அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.